திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் ஈர்த்தன்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் பொன்னார் மலரடிகளின் தலைமையில் கொண்டு, தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று திருவாரூர் பெருமானார் அடியெடுத்து கொடுக்க, நம் நம்பிய சுவாமிகள் தீதிலா திருத்தூண்ட தொகை தென்னாடு வாழ தந்து அருளினாங்க. அந்த தொகையை நம்பியாண்டார் நம்பிகள் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்று வகைப்படுத்தினாங்க. தொகையும் வகையும் அடிப்படையாக கொண்டும் ஐந்தொழில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கூத்தபெருமானார் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்கவும், நம் குலதெய்வமாம் குன்றத்தூர் கோமானார் தெய்வ செக்கிழா பெருமானார் திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தை இயற்றி அருளினாங்க. அகிலாண்டு ஸ்ரீ அம்மை உடனாய ஞானச்சார்வம் வெண்ணாவல் மேவிய ஆணைக்க அண்ணலார் திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க, நம்மளோட செங்கன் ஏற்றவரை திருக்கூட்ட சார்பாக சித்திரை மாதம் திருக்கிழ திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி தொடர் வகுப்பாக பாடலுக்கு பாடல் வரிக்கு வரி விளக்கம் என்ற முறையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை ஆராமோதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாகிலும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம் இந்த பெரிய புராண தொடரில் வார்கொண்ட வனமுலையால் சருக்கத்தில் எம்பெருமான் கழறிற்றின் அறிவார் நாயனார் புராணத்தை தொடர்ந்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவரோட திரு அவதாரம், சைர நாட்டோட பெருமைகள், நாட்டு வளம், அவரோட திரு அவதாரம், அவர் திருநீற்று மேலே கொண்ட பக்தி, அப்புறம் முடிசூடி கொண்டமை, அப்புறம் பெருமான் மேலே கொண்ட அன்பு, பானபத்திரருக்கு சுவாமி திருமுக பாசனம் கொடுத்து அதற்காக அவர் தன்னோட செல்வங்களெல்லாம் பானபத்திரருக்கு அருளினதை இந்த பகுதிகள்லாம் நல்ல விளக்கமாக பார்த்தோம். அப்புறம் ஒரு நாள் அவருக்கு அந்த சலங்கை சத்தம் கேட்காத இருக்கும்பொழுது சுவாமி கிட்ட தன்னோட உயிரை போக்கிக்க போகிறார். சுவாமி மிகவும் வேகமாக இசைப்பிக்கிறார். ஏன் சுவாமி என் மேலே எதுவும் தவறு என்ன இருக்குதா என்னோட பூசையில் அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே இல்லைப்பா, நம்பி ஆரூரர் பாடிக்கொண்டிருந்த அவரோட பாட்டை கேட்டு வர தாமதித்தேன்னு சொல்லி இருவருக்கும் நட்பு உண்டாக்குறார் சிவபெருமான். அந்த நம்பி சுவாமியை பார்க்கணுன்ற காரணத்துக்காக பெரிய பயணம் கொள்கிறார் சேரமான் பெருமானார். தில்லைக்கு வந்து பொன்வண்ண திருவந்தாதி பாடி தில்லை கூத்தை தரிசனம் பண்ணி அதுக்காக சுவாமியோட கழலை நேரடியாக கழல் இசையை வந்து நேரடியாக கேட்டுட்டு அவரோட அருள் பெற்று திருவாரூர் வர, திருவாரூர் வந்து நம்பி ஆரூரரோடு இருந்து திருவாரூர் பெருமானருக்கு திருவாரூர் மும்மணி கோவை என்ற பாடலை சமர்ப்பித்து நம்பி சுவாமியோட பேரன்பமாக இருந்து கொண்டு இருக்க காலங்களில் மதுரையும் பதிக்கு இரண்டு நாயன்மார்களும் எழுந்தருள் பண்ணுறாங்க. அங்கே பாண்டிய மன்னனும் அவருக்கு பெண்ணு கொடுத்த முறையில் இருக்கக்கூடிய சோழ மன்னரும் எதிர்கொண்டு அழைக்க, மூன்று ராஜாக்களோடையும் நம் நம்பி ஆரூரர் மதுரையும் பதியிலிருந்து திருப்புணவாயில், திருப்பூவனம், ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருந்து கேதீச்சுரம், இலங்கையில் உள்ள கேதீச்சுரம் பாடி, அப்புறம் அங்கேருந்து திரும்ப பல தலங்களை வழிபாடு செய்து பாம்பனி, பாதாளீச்சுரம் இந்த தலங்களெல்லாம் புணவாயிலெலாம் வழிபாடு செய்து நம்மளோட செல்வ திருவாரூருக்கு வராங்க. திருவாரூர் வந்து அங்கே நேராக வந்து பெருமானாரை போற்றி பாடிட்டு, பெருமானாரே எனக்கு இந்த பாசநீக்கம் கொடுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணிவிட்டு இருவரும் நம்மளோட பறவையார் அம்மையார் மாளிகையில் தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கிற காலங்களில் நிறைய விளையாட்டுக்கள், அந்த ராஜாக்கள் வந்து கொஞ்சம் அந்த போருக்கோ இல்லை மற்ற தலங்களுக்கோ போகாத நாட்களில் இந்த சேவல் சண்டை, குதிரை பாய்ச்சல், செண்டு சண்டை இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள்கிட்ட தன்னோட தங்களோட திறமைகளை காட்டி அதுக்காக பரிசு பொருள்களை வாங்கி கொண்டு போவது வழக்கம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டுக்கிடா மோதல், அப்புறம் வந்து வாரணப்போர்னு சொல்லக்கூடிய சேவல் சண்டை, இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மற்ற பறவை சண்டை இதெல்லாம் பார்த்து கழித்து கொண்டு நண்பர்கள் இருவரும் திருவாரூர் பெருமானாரை காலங்களில் தரிசனம் பண்ணி கொண்டு அப்படி அங்கே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாம்
அப்படி தொடர்ந்து சிந்தித்திருக்கோம், வரிக்கு வரியாக பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 128 பாடல்கள் வந்து நிறைவுபடுத்திருக்கிறோம். நம்ம எம்பெருமான் கழறிச்சருவார் நாயனார் புராணத்தில் தொடர் எண்ணில் 3881 பாடல்லேருந்து இன்றைய வகுப்பு தொழுது இப்போ தொடங்குது. தம்பிரானை தொழுது அருளால் போந்து தொண்டர் சாந்தனைய நம்பி ஆரூரரும் சேர நன்னாட்டு அரசருமாய பைம்பொன் மலினியின் முடி கழற்று அறிவார்தாமும். ஓ, இங்கே எங்கே இருந்து 126 வரைக்கும் தான் பார்த்தோமா. விரவு காதல் மீக்கூற மேவி நாள்கள் பலசல்ல. இப்படியாக இருவரும் அந்த பெருமானார் திருவாரூர் பெருமானாரை வழிபாடு செய்து கொண்டும், அதே சமயம் இந்த சண்டை இதெல்லாம் பார்த்து கொண்டும் இப்படி காலங்களில் போயிட்டுருக்க காலங்களில் கரவில் ஈகை கேரளனார் எந்த பொருளையும் மறைத்து கொடுக்க மாட்டாராம். எது கேரளனார்னு சொல்லக்கூடிய நம்மளோட சேருமான் பெருமானார் கரவுனை மறைச்சு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு 1000 ரூபா வச்சுக்கிட்டு இருந்தால் 100 ரூபா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் இல்லை. மறைப்பில்லாதமாக ஈகை செய்யக்கூடாது. அதனால கார் கொண்ட கடவை கிளறிச்சு அருவார்க்கு மடியேன்னு பண்ண நம்பி ஆரூரர் கிட்ட இருந்து பார்த்துருக்காரு இல்லைங்களா. அப்போ கரவில் ஈகை கேரளனார் தங்கள் கடல் சூழ் மலை நாட்டு பறவையார்தம் குழுநர் தம்மை பணிந்து கொண்டு அணைவான் இரவும் பகலும் தொழுதிறக்க இசைந்தார் அவரும் எழுந்து அருள. இப்படியே இருக்கிற காலங்களில் ஒரு வேலையை வந்து நம்மளோட சேரமான் பெருமாள் தொடர்ந்து 24 மணி நேரம் பண்ணிகிட்டே இருக்கார். என்னென்னா இரவும் பகலும் எப்பொழுதும். என்னன்னு கேட்குறீங்களா, நம்ம நம்பி சாமியை கேரளாவுக்கு வரணும், சேர நாட்டுக்கு எழுந்தருள் பண்ணோம் எழுந்தருள் பண்ணணும் கேட்டுகிட்டே இருக்கிறார். பணிந்து பெருமானார் நீங்கள் எழுந்தருள் பண்ணோம் எழுந்தருள் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறார். அப்போது அவரும் இசைந்துட்டு நம்மளோட பறவையார் அம்மையார்கிட்ட போய் கேட்குறார். நங்கை பறவையார் உள்ளத்து இசைவாள் அம்மையார்கிட்ட கேட்டவுடனே அம்மையாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. நங்கை பறவையார் உள்ளத்து இசைவாள் நம்பி எழுந்தருள அவங்களும் சரின்னு சொன்னதால் திங்கள் முடியார் அருளினை பறவை. உடனே சேருமான் பெருமான் வந்து என்ன பண்ணுறார், சுவாமியை விடுங்கிறார். ஆஹா, இப்படி இவர் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் சுவாமியோட பேர் அருள் தான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ஒத்த இடத்த முன்னாடிக்கிறோம், இடத்த பார்த்தோம். நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை திருமணத்துக்கு கேட்குறாங்க தந்தையாரும், மற்ற திருமுருக நாயனார் நீலனக்கர் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன இது ஆகாதுன்னு ஒத்துக்கிற வேண்டான்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து உலக வழக்கத்தின் காரணமாக நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோடனே சுவாமியோட திருவுள்ளம் பற்றி சரின்னு சொல்கிறாரு நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய அம்மையை பிரவணங்கிறாங்க. சுவாமியோட அருளால் தான் இவர் ஒத்துக்கிட்டாருன்னு. அப்போ எது நடந்தாலும் இறைவன் அருளால் தான் நடந்தது, நம்மளால் நடந்தது, நாம் தான் இதை செய்தோன்ற எண்ணம் எந்த காலத்தில் நம் நாயன்மார்கள் மனதில் இல்லை. பாருங்கள், இப்போது நம்பிசாமியை கேட்குறாங்க, நம்பிசாமி சரின்னு சொல்கிறாங்க, பறவையாரை கேட்குறாங்க, அவங்களும் சரின்றாங்க. ஆனால் சிறுமான் பெருமானார் சுவாமியோட திருவருளை தான் போட்டுறார். சுவாமி தான் இவங்களுக்கு திருவருள். அவங்க ஏன்னா அவங்க எது செய்தாலும் திருவருள் வழியாக தான் செய்வாங்க. அதனால் திருவருளை போற்றி வணங்குறாங்க. அப்போது திருவருளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற பூசை செய்தருளி பொங்கு முயற்சி இருவரும் போய் புக்கார் புனிதர் பூங்கோயில். அப்போ அடியாருக்கு ஏற்ற பூசையெல்லாம் செய்துட்டு அவர் என்ன பண்ணுறார், எங்கும் நடக்கக்கூடிய அடியார் பூசையெல்லாம் செய்துட்டு பூங்கோயிலுக்கு போய் உத்தரவு பெற போகிறாங்க ரெண்டு பேரும். பூங்கோயிலில் தானே நம்மளோட தலைவர் இருக்கார் ஒருவர், அவர் இருக்கிறதால பூங்கோயிலுக்குள்ளார திருவாரூர் கோயிலுக்குள்ளார போகிறாங்க. தம்பிரானை தொழுதருளால் போந்து அங்கே திருவாரூர் கோயிலுக்குள்ளார போய் தன்னோட பிரானார செம்மர்மனார் தொழுது தொண்டர் சார்ந்த சுத்தி தொண்டர்களாக வன அற வர நம்பி ஆரூரரும் சேர நன்னாட்டு அரசனாராய பைம்பொன் மணினியில் முடி கழறற்று அறிவார்தாமும் பயணமுடன் செம்பொன் நீடு மதிலாரூர் தொழுது மேல்பால் செல்கின்றார். அப்போ என்ன பண்ணுறாங்க, சுவாமியோட அருள் பெற்று சுவாமியோட அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்பி ஆரூரரும் நம் சேரமான் பெருமானாரும் எங்கே போகிறாங்கனாக்கா, அந்த மற்ற நாயன்மார்கள் கூட இருக்கக்கூடிய அடியார்கள் மன்னரோட கூட இருக்கக்கூடிய பரிசனங்கள் அவங்க எல்லாருமே ஒன்றா எங்கே போகிறாங்க, ஆரூர் தொழுது மேல்பால். மேல்பால்னால் மேற்கு பக்கமாக அப்படி போகிறாங்க. எங்கள் பெருமானாரோட உத்தரவு பெற்று அவங்க சேர நாட்டை நோக்கி பயணம் செய்கிறாங்க. பொன் பரப்பி மணிவரஞ்சி புனல் பறக்கும் காவேரி. காவேரி என்ன பண்ணுதான், நம்ம எல்லாம் நினச்சிட்டோம் காவேரியில் தண்ணி தான் பாயுதுன்னு. ஆனால் நம்ம தெய்வ செக்கிழார் என்ன சொல்கிறேன்னா, அது போகிறமேடெல்லாம் பொன் பரப்பு தான். பொண்ணுன்னா பொண்ணு மட்டும் பொண்ணு, அது சாப்பிட்ற பொண்ணையாக கொடுக்குது காவேரி. அது போகிற இடம்லாம் வளங்களை கொழித்து நெல்லுன்ற பொண்ணை கொடுத்து கொண்டே இருக்குது. அதனால தானே இந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் மணி வரன்றி பொண்ணு மட்டும்தான் கொடுக்குதுன்னு இல்லைங்க, நிறைய முத்துக்களையும் அடித்து கொண்டு வந்து எல்லாருக்கும் நிரப்பிட்டு போதான். அந்த பொன் பரப்பி
மணி வறண்டி புனால் பறக்கும். அப்போ தண்ணி பறந்து கொண்டு வேகமாக போய் கொண்டு இருக்கக்கூடிய காவேரி தென்கரை போய் சிவன் மகிழ்ந்த கோவில்கள் பல சென்று இறஞ்சி. அப்போ சுவாமி அவர் விருப்பு வெறுப்பற்ற பெருமானார், அவர் மகிழ்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னாக்கா ஒரு அடியாரின் பொருட்டு வந்து இருக்கிறாருன்னு பார்த்துங்களேன், அது வந்து மகிழ்ந்த. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிறுத்துண்ட நாயனாருக்கு பொடிநூறும் சிறுத்துண்டருக்கு அருள்வதற்கு கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதி ஈச்சுரத்தானேன்னு நம்ம சுவாமி பாடினாங்க. அது என்னென்னா ஒரு அருளாளருக்கு அருள் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும்போது அது மகிழ்ந்து இருக்கிற கோயிலாக கணக்கு. மற்ற கோயிலெல்லாம் இருக்கார் சுவாமி, இந்த மகிழ்ந்து இருக்கக்கூடிய அருள் பண்ணுறதுக்கு ஏன்னா அவருக்கு பிடிக்கும். தொழுவாரன துயர்த்தீர்த்தல் உன் கடலே அப்படின்னு சுவாமி வந்து அந்த துயரை தீர்ப்பார், அது ஓக்கும் பெருமானார். அந்த அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, உயிர்களோட துன்பத்தை தீர்க்கிறது வந்து சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிவன் மகிழ்ந்த கோயில்கள் பல சென்று இறஞ்சி, பல அங்கே இருந்து திருவாரூர்லேருந்து வர கோயிலில் இப்படி பல பல வழியில் இருக்கக்கூடிய பல கோயில்களை சென்று இறஞ்சி மின்பரப்பும் சடையண்ணல் விரும்பு திரு கண்டியூர் அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புரைத்தணைந்தார்கள். அப்போ என்னன்னாக்கா அந்த குறுக்கால வந்திருக்கணும் கூட வாயில் அந்த பக்கமாக வந்து அந்த என்ன பண்ணுறாங்கனாக்கா திருவையாத்து வழி இருக்குது இல்லைங்களா, அந்த வழியில் கண்டியூர்னு சொல்லக்கூட திருக்கண்டியூர்னு சொல்லிட்டு பிரம்மனும் அங்கே சரஸ்வதியும் சேர்ந்து வழிபாடு, அவனை பிரம்மனோட ஐந்து தலைகளை ஒரு தலையை சிரத்தை வந்து கிள்ளின இடம் இது. அட்டவீரட்டான தலத்தில் அது ஒரு தலம் திருக்கண்டியூர்னு சொல்கிறது, சப்தஸ்தானத்துலேயும் அது ஒரு ஊராக வருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருக்கண்டியூருக்கு வராங்க. திருக்கண்டியூர் அன்புருகும் சிந்தையுடன் பணிந்து புறத்தணிந்தார். கண்டியூருக்கு வந்து கண்டியூரில் இருக்க பெருமானார் இப்போ அப்படி வணங்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் என்னன்னாக்கா இப்போ கண்டியூரும் திருவையாறு நடுவில் ஒரே ஒரு ஆறு மட்டும்தான், நம்மளோட காவிரி ஆறு மட்டும்தான் இருக்குது. இந்த கரையில் வந்து கண்டியூர், அந்த கரையில் திருவையாறு. இப்போ இந்த அந்த காவிரி ஆற்றை தாண்டிட்டாக்கா அந்த பக்கம் திருவையாறு போயிடலாம் கண்டியூர்லேருந்து. இப்போமே அப்படி தான், இப்படி கண்டியூரில் சுவாமியை வணங்கிட்டு இப்படி வராங்க, வெளியில் வராங்க. பார்த்தாக்கா வடகரையில் திருவையாறு தெரியுது. வடகரையில் திருவையாறு எதிர்தோன்ற மலர்கரங்கள் உடல் உருக உள்ளுருக உச்சியுமேல் குவித்தருளி கடல் பறந்தது என பெருகும் காவிரியை கடந்தேறி தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். அப்படி நிமிந்து வெளியில் கண்டியூர் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க, கோபுரம் தெரியுது திருவையாத்து கோபுரம். உடனே கையை தூக்கி வணங்கிட்டு ஆஹா பெருமானாரே ஐயாரப்பா ஐயாரப்பான்னு சொல்லிட்டு வணங்கிட்டு உள்ள முருக உருக உச்சிமேல் கை குவித்து வணங்கிட்டு சரி காவிரியை கடந்து உள்ள போய் சுவாமியை கோபுரத்தை வணங்கிட்டோம் இனி உள்ள போய் சுவாமியை வணங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நினைவுற்றார். ஐயாறு அதனை கண்டு தொழுது அருள் ஆரூரர் தமை நோக்கி செய்யால் பெரியால் சேரமான் பெருமான் அருள் செய்கிற. செய்யால்னா லக்ஷ்மி, அதாவது செல்வம். செல்வம் என்றுமே அவரை விட்டு பிரிஞ்சது கிடையாதான் நம்மளோட சேரமான் பெருமான். அப்பேற்பட்ட சேரமான் பெருமானார் அருள் செய்கின்றார். மையார் கண்டர் மறுபு திரு ஐயாறு இறைஞ்ச மனமுருகி நையா நின்றது இவ்வாறு கடந்து பணிவோம் நாம் என்ன. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, கண்டியூர்லேருந்து அப்படியே திரும்பி வந்திருக்கலாம் வர வழிதான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருவையாத்தை பார்த்த உடனே நம்ம நம்பி சுவாமிகள் ஏற்கனவே திருவையாறு போயிருக்காங்க, நம்மளோட பெருமானார் சேரமான் பெருமானாருக்கு திருவையாறுல இருக்க ஐயாரப்பரை வணங்கணும் அப்படின்னு ஆசை வருது. உடனே நம்மளோட பெருமானார் நம்பி சுவாமிகிட்ட சொல்கிறாங்க, சுவாமி இந்த மாதிரி மையார் கண்டர் மறுவு திரு ஐயாற்றில் போயிட்டு வணங்கிட்டு மனம் வந்து அன்பு கொண்டு இருக்குது, இந்த ஆறை கடந்து நம்ம ஐயாரப்பரை வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆறு பெருகி இருகரையும் பொருது பிசிம்பல் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்ல வகை மிகப்ப நீரு விளங்கும் திருமேனி நிறுத்தர்பாதம் பணிந்து அன்பின் ஆறுநெறியா செலவுரியா தரியாது அழைத்து பாடுவார் அப்படின்றாரு. ஏன்னா இவர் உருகி இருக்கார் ஐயாரப்புற வணங்கணும்ன்ட்டு. வணங்கலான்னு இப்படி பார்த்தாக்கா காவிரியாறு அப்படியே கரை காண முடியாமல் அந்த கரை எங்கே இருக்குன்னு தெரியலையா, அப்படி பெருகி ஓடுது காவிரியாறு. இரண்டு பக்கமும் கரையே தெரியல. அப்போ அலை எங்கே போகுதுன்னா வானத்துக்கு போயிட்டு வருது. நீங்கள் வந்து கப்பல் எங்கே எப்படி போவோம், தண்ணி மேலே சமமாக தண்ணி நிற்கும் போது தான் அதில் ஒரு ஓடமோ கப்பலோ ஏதோ ஒன்று போகும். நீங்கள் இவ்வளோ அலை போச்சுனாக்கா எப்படி அதில் வந்து ஓடமோ ஒரு கப்பலோ ஒரு தோணியோ எதுவுமே போக முடியாது இல்லைங்களா, சமதளமாக இல்லாதப்ப எப்படி போக முடியாது. அது ஒன்று ஒன்றும் என்ன பண்ணதான், அலை ஒன்று ஒன்றும் போய் தென்னை தேங்காவை தொட்டு தொட்டு வருதான், இந்த பக்கம் அலை போய் கமுகு மரத்தை தொட்டுட்டு வருதான், அவ்வளோ உயரமாக அலைகள் அடித்து கொண்டு போகுது திருவையாத்தில். அப்போ இதில் எப்படி வந்து நாவாயின்னு சொல்லக்கூடியதோ ஓடம் சொல்லக்கூடிய எதுவுமே போக முடியாது.
அப்போ வந்து ஆனால் இங்கேருந்து போகணுன்னா என்ன வேணும், ஆறை தாண்டி போகணுன்னா ஒரு நாவாயோ ஒரு ஓடமோ வேணும். ஆனால் ஆறுன்றதே வழிபடுத்துறது, நம்மளையெல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடிய நம்பி ஆறு ஆறுவர் இருக்குது. இந்த ஆறெல்லாம் வந்த தேவையில்லை, மனதாலேயே யோகத்தின் பால் இருக்கக்கூடிய நம்பி ஆறுவர் இருக்குது, யோகத்திலே போயிட முடியும். அதுதான் ஆறு நெறியா செல உரியார், அவரால் போக முடியும். அவர் சில உரிமை பெற்றவர், ஆறு நெறியா செல உரிமை பெற்றவர் யாருனாக்கா நம்மளோட நம்பி ஆறுவரர். தரியாது அழைத்து பாடுவார், ஆனாலும் அவர் போயிட முடியும், அவரை சார்ந்தவங்க யாருமே போக முடியாதுன்றதுக்காண்டி அவர் அழைத்து பாடுறார். எங்கே கரைக்கு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐயாரப்பரை அழைத்து கூவி கூவி பாடுறார். எப்படி பாடுறார்னா, பரவும் பரிசு என்று எடுத்தொருளி பாடும் திருப்பாட்டின் முடிவில் அறவம் புனைவார் தம்மை, ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு சொல்லிட்டு விரவும் மேற்கொடன் அழைத்து அன்போடு ஆசையோட காதலோடு அழைத்து பாடுறார். பார்த்து பாடுறார். எப்படி பாடினாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க. பஞ்சநதீஸ்வரர் திருவையாறு ஏழாம் திருமறலை 77வது பாடலாக இருக்கக்கூடிய பாடல். தர்மசவர்த்தினி அறமலத்தனாகிய அம்மையுடனாய பஞ்சநதீஸ்வர ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றி தலமுறம் இங்கே வில்வம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம், அப்புறம் நம்மளோட காவிரி வந்து தீர்த்தம். சுவாமி காவிரியில் வந்து தீர்த்தம்லாம் கொடுப்பார், தை அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்கெலாம் வந்து தீர்த்தம் கொடுப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் காவிரியில் வந்து தீர்த்தம் ஆடுறது. காந்தார பஞ்சமம், பொதுவாக அந்த காந்தார பஞ்சமம் வந்து நீருக்கு உண்டான பஞ்சமம், நீருக்கு உண்டான பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அப்போ சுவாமியை கடலில் இது கல்லை கட்டி கடலில் போட்டப்பையும் சொற்றுனை வேதியன் சோதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நம்ம சிவாயவே அப்படின்னு இதே காந்தார பஞ்சமத்தில் தான் பாடுறாங்க. அப்புறம் நம்மளோட பிள்ளை பெருமானாரும் கொள்ளிடம் இதுவில் ஓடக்கரையில் வந்து ஓடம்போக்கி ஆற்றுல வந்து ஓடத்தை இந்த நிலைநிறுத்துறதுக்கும் இந்த காந்தார பஞ்சமத்தில் கொட்டமே கமழும் கொள்ளம் போதோ நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக செந்தையாட்டோழ நல்குமாரருள் நம்பனே அப்படின்னு அதுவும் காந்தார நீருக்கு உண்டான பாடல். அதுவும் இல்லாமல் காந்தார பஞ்சமன்றது என்னென்னா, தூரமாக இருக்கிறவங்கள இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிடணுனாக்கா இங்கே வாங்க அப்படின்னா போகணும். ஒரு மல்லிகைப்பூ தூரமாக போகுது, என்ன பண்ணுவோம், மல்லிகைப்பூ அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த காந்தார பஞ்சமன்றது அந்த தூக்கி அந்த உரத்து நம்ம அழைக்கக்கூடிய அந்த பாடல். அது மாதிரி பாடுறாங்க, காவிரிக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரையில் இருக்கக்கூடிய ஐயாரப்பரை பாடுற. பரவும் பரி சொன்று அறியே நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் கரவில் அருமி கமுகுன்ன தெங்கம் கூளை கீழ் கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஓன்னு இவர் கூப்பிட்றார். என்னென்னா, பரவும் பரிசன்று அடி சுவாமி உங்களை எப்படி மணங்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது, பண்டே உண்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் கரவில் அருவி கமுகுன்னு. இந்த அருவி என்ன, இந்த வேகமாக வரக்கூடிய இந்த தண்ணி என்ன பண்ணுதா, அங்கே போய் கமுகுன்னு கமுகு குளம் உயரம் உயரமாக இருக்குது, அதை போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வருது. அரவம் அரவம்னா அப்படியே சத்தமாக வந்தோம், ஓன்னு வருதான் காவிரி. அந்த மாதிரி சத்தமாக இருக்கக்கூடிய இந்த காவிரி கோட்டத்தில் ஐயாருடைய அடிகளோ 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அழைத்து அவர் பாடுறாரு. இந்த இரண்டாவது பாடலில் வந்து ஆன்ம தரிசனம் அதில் தான் இருக்கும். எங்கே போவேனாயினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கை சங்கைனா துன்பம் சங்கை ஒன்றும் இன்றியே
தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை சடன் மேல் கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தலைநாள் கலைநாள்னாக்கா நம்ம அந்த ஆணவ மலத்தில் இருட்டில் மாட்டிக்கிட்டு இருந்தோம்ல அதிலேருந்து சுவாமியிலையோ சுவாமியோட திருவடிக்கு போகக்கூடிய நாள் வரைக்கும் அதாவது கேவல நிலையிலேருந்து சுத்த நிலை வரைக்கும் தலைநாள் கடல்னால நம்ம ஆணவ மலத்தின் காரணமாக உயிர் வந்து ஒரு இடத்துல போய் இருட்டில் மாட்டிகிட்டு இருந்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் தானே சுவாமி கருணை வச்சு நம்மளை கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி நமக்குன்னு ஒரு பிறவியை கொடுத்து நம்மளை படிப்படியாக தேத்தி எடுத்துகிட்டு வரார். இப்போ இனி எந்த நிலையிலையோ ஒரு நாள் சுத்த நிலையில் அடைந்து சுவாமியோட திருப்பாதத்துக்கு போவோம் இல்லைங்களா. அந்த நாள் வரைக்கும் தலைநாள் கடல் நாள்னால் இது ரெண்டு நாளுக்கு நடுவில் அப்போ தலைநாள் கடைநாள் ஒக்கவே எல்லா நேரத்திலும் நீயே சுவாமி அதான் என் செயலாவது ஒன்றும் இல்லை சாமி எல்லாமே நீ தான் அப்படின்னு இந்த சரணாதிகதியாக இருக்கக்கூடியது தான் ஆன்ம தரிசனம். இந்த தசகாரியத்தில் ஆன்ம தரிசனத்தை இங்கே சொல்கிற கங்கை சடமேல் கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழவும் தங்கும் கத்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுலையும் சொல்கிறார். கூசி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில்லீர் குறிப்பில்லே தேசவேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கீழா தேசம் எங்கும் தெளித்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் வாசம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில்லீர் குறிப்பில்லீர் ஊடியிருந்தும் உணர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரனேன் தேனி எங்கும் காண்கீழே திருவாரூரே சிந்திப்பெண் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வைத்த சைத்த இதுவாட்ட அந்த அடியார் கூடி அடியார் இருந்தாலும் குணமன்றில் நாங்கள் எல்லோரும் அடியார்களாம் கூடி இருக்கிறோம் பெருமானார் எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் குறிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. பாடின உடனே என்ன சொல்கிறாங்கனாக்கா இங்கே இவர் இங்கே இருந்து பாடுறார். பாடின உடனே அங்கே சுவாமி என்ன பண்ணார்ன்றது பெரிய புராணத்தில் வாங்க. மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடை ஒன்றை எதிரழைக்க கதறி கணக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வா சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலமென நின்று மொழிந்தார் பொன்னி மனதையும் நீங்கி நெறி காட்ட அப்படின்றாரு. மன்றில் நடமுன அந்தது இந்த ஐந்தொழிலை ஏற்றுக்கொண்டு நடனம் புரியக்கூடிய பெருமானார் அத்தகைய பெருமானார் என்ன பண்ணுறாருனாக்கா நாடவல்ல நடமாட வல்ல பெருமானார் ஐந்து பஞ்சக்கிருத்தியம் சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களும் உயிர்களை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சக்கிருத்தியங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானார் தொல்லைத்து ஆற்றில் அங்கே திருவாய் ஆற்றில் கன்று கடை அப்போ ஒரு கண்ணுக்குட்டி நீங்கள் இயல்பாக பார்த்துருக்கலாம் நிறைய இடங்களில் அந்த கன்றுக்குட்டி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேலையிலையோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல தடைச்சி தடையாக மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அது என்ன பண்ணும் கத்தும். அது கத்துன உடனே இந்த அம்மாவுக்கு அம்மா பசுவும் என்ன பண்ணுன்னா அங்கேருந்து கத்தும் பசுவும் வந்து உடனே கத்தும் அதுவும் கத்தும் இது கத்தும் இது கத்தும் சுற்றி இருக்கவங்களாம் கூட்டிடுவாங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு அந்தளவுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி ஓலம் இட்டுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம நம்பிசாமி வந்து கன்று அவர் கன்று என்ன பண்ணுறார் ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு அவர் ஓலமிட்டார். உடனே சுவாமி அங்கேருந்து திருவையாத்துலேருந்து ஓலமிட்டுறாரா நான் இங்கே தான் இருக்கேன் வரையன் வரையன்ற மாதிரி ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கன்று தடை ஒன்று எதிரழைக்க கதறி கணக்கும் புதிட்டாப்புல உடனே வந்து அந்த தாய்ப்பசு எப்படி உடனே குரல் கொடுக்குமோ அது மாதிரி சுவாமி ஐயாற்று சுவாமி அங்கேருந்து ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாதே பயப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து குரல் கொடுக்குறான். இங்கே பசு இங்கே கன்று கதறுது அங்கே பசு வந்து அணைக்குது எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் அந்த ஓலம்ன்ற சத்தம் கேட்டுதான் நின்று மொழிந்தார்.
உடனே பொன்னிமா நதி, அது யாரு? காவிரி நதியும் கங்கையும் வேறையா? அதுவும் சுவாமியோட கட்டுக்குள்ள இருந்ததுனால அது அப்படி அப்படியே ஆர்ப்பரித்து ஊறின கங்கை நதியை காவிரி நதி என்ன பண்ணுதான், அந்த ஒரு பக்கத்தில் அந்த நீங்கி நெறிக்காட்ட என்ன பண்ணுதான், ஓடிட்டுருக்க தண்ணி அப்படியே என்ன பண்ணுதான், அப்படியே நிற்குதான். நிற்க உடனே மேலே வர தண்ணியெல்லாம் அப்படியே மேலே 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 வந்து அது ஒரு மலை மாதிரி நின்றுட்டே இருக்கான். தண்ணி நின்று தண்ணி நின்னபடியே இருக்குது மேல்கை பக்கம், அப்படியே வந்து மேலே 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 மேலேன்னு வந்து தண்ணி நின்றுட்டே இருக்குது. கீழ்கை தண்ணி சுத்தமாக ஓடி போச்சு. ஓடுனதோடு இல்லாமல் விண்ணை முட்டும் பெருக்காறு மேல்பால் பளிங்கு வெறுப்பன. அந்த தண்ணி நிற்கிறது எப்படின்னா ஒரு பளிங்கு பாறையில் பெரிய மலையை திருப்பி செய்து வச்சா மாதிரி இருக்கான். திடீர்னு காவிரிக்கு நடுவில் பளிங்கான மலை வந்துட்ட மாதிரி இருக்குதான். அப்போ பளிக்கு வெறுப்பனை நன்னி நிற்க, அங்கே அப்படியே மேலே மேலே தண்ணி நிற்க, கீழ்பால் நீர் வடிந்த நடுவு நல்ல வழிக்கு, நல்ல நீர் வடிந்த இடம் அப்படியே நல்ல வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணி ஓடுனா அடியில் என்ன இருக்கும், சங்கு இருக்கும், ஒரு இப்பி இருக்கும், ஒரு கல் மண் ஏதாவது ஒன்று இருக்கும், அதில் வந்து அடியார்கள் நடந்தால் கால் வலிக்கும் இல்லையா. அதனால் உடனே என்ன பண்ணுதான், நல்ல தூய்மையான மணலை சுவாமி பரப்பி வைக்கிறாராம். காலுக்கு வலிக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி பண்ணி குளிர்ந்த மணல் பரப்பை கண்டதுண்டர். அதை பார்க்குறாரு, தண்ணி இங்கே நிற்கிது, இந்த பக்கம் கீழ் தண்ணி போகுது, கிடுகிடுன்னு பார்த்தா நல்ல சுத்தமான மணல் மணல் பரப்புது, இதெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மளோட பெருமானார். பார்க்க எங்கே முடியுது, கண்ணில் தான் தண்ணி வந்தபடியே இருக்கே. அதை கண்டதுண்டர் பயில் மாறி கண்ணில் மழை அங்கே கண்ணில் தான் வருதான். பொழிந்து மயிர் புலகம் கலக்க கை அஞ்சலி குவித்தார். பெருமானோரோட கருணையை நினைத்து 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 காதலாகி கண்ணீர் அஞ்சலியாக வருது. உடனே கைகளையும் வந்து கொடுக்கிறார். உடனே நம்பிப்பாதம் சேரமான் பெருமான் பணிய நாவலூர் செம்பன் முன்னூல் மணிமார்பல் சேரபெருமான் என வணங்கி உம்பர்நாதர் உமக்களித்தது அன்றோ என்று உடன் மகிழ்ந்து தம்பிரானரை போற்றி செத்து தடம் காவேரி நடுவணைந்தார். உடனே இந்த காட்சியை பார்க்குறார். இவர் பாடுறார், சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க, நம்பி சாமி திடீர்னு பரவும் பரி சொண்டுன்னு எடுத்து பாடுறார். பாட்டு முடிஞ்ச உடனே இங்கே அங்கேருந்து ஊலம்னு ஒரு குரல் கேட்குது, எல்லாருக்கும் தெரிய கேட்குது. டக்குன்னு என்ன பண்ணுது, காவிரி கரை புரண்டு ஓடின காவிரி அப்படியே மடித்து மடித்து ஒரு பளிங்கினா என்ன மார்பிள் மலை மாதிரி அங்கே நிற்கிது. கீழே இருக்க தண்ணி பார்த்தா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. அந்த இடத்த அழகாக சுத்தமான மணல் பரப்பியிருக்கு. இத்தனையும் பார்க்குறார் சேரமான் பெருமான். பார்த்த மாத்திரத்தில் ஓடி போய் நம்பி சுவாமியோட பாதங்களில் விழுந்து வணங்குறார். வணங்கின உடனே அவரை தூக்கி நிறுத்திட்டு எதிரில் வணங்குறார். நம்மளோட நம்பி சாமியும் சேரமான் பெருமானாரை வணங்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பி சாமி சொல்கிறாங்க, உம்பர்நாதர் உமக்களித்தது உங்களுக்கு தானே சாமி இதெல்லாம் செய்தார் அப்படின்ற பாடினது நம்பி சாமி தான். ஆனால் வந்து சேரமான் பெருமானாரை பார்த்து உங்களுக்கு தானே இதான், அப்போ தன்னால் தான் எதுவும் நடந்தது, தான் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு நூலிழை அளவு கூட உங்கள் மனதில் இல்லைன்றதை நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி இந்த பல இடங்களை பார்த்தோம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இந்த மலை போல் நெல் பெற்றப்போ குண்டையூர் கிழார் போய் சொல்லும்போது, ஆஹா உங்கள் அன்புக்கெல்லாம் சுவாமி இத்தனையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன சொல்கிறார், உங்கள் அன்புக்காக உம்பர்நாதர் உமக்களித்ததன்றோ உங்களுக்கு கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி வணங்குறாராம். உடன் மகிழ்ந்து அந்த காவிரியை கடந்து போகிறாங்க. செஞ்சொல் தமிழ் நாவலர் கோணும் சேரர் பிரானும் தம்பெருமான் எஞ்சலில்லா நிறையாற்றின் இடையே அளித்த மணல் வழியில், அப்போ தங்களோட பெருமான் தங்களோட தலைவராகிய சிவபெருமான் வந்து எஞ்சலில்லா நிறையாற்றை இந்த இடத்துல வந்து ஆற்றின் நடுவே இந்த வழி அமைத்து கொடுத்த இந்த இடத்துல தஞ்சமுடைய பரிசனமும் தாமும் ஏறி தலை சென்று மணல் வழியில் தாங்களும் பரிசனங்கள் அடியார்கள் எல்லாரும் அந்த வழியில் போகிறாங்க. பெரிய கூட்டமே போகுது. பஞ்சநதி வானரை பணிந்து விழுந்தார் எழுந்தார் பறவைனார். போய் அங்கே பஞ்சநதீஸ்வரர் ஐயார் அப்பர் பெருமானாரை வணங்கி விழுந்தார் எழுந்தார் பறவைனார். பறவைனார்னா பதிகம் அங்கே ஒன்று பாடியிருக்காங்க, அது நம்மளுக்கு கிடைக்கல. அங்கன் அரணார் கருணையினை ஆற்றாது ஆற்றேன். பெருமானோட கருணையை எப்படி தான் சொல்லி முடிகிறது, இந்த கருணையை சொல்லவே இல்லை, சொல்லி 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 மாற ஆற்றுறாங்க. ஆற்றி திளைத்து அந்த சொல்லி சொல்லி அந்த பெருமையில் சந்தோஷப்படுறாங்க. அது வந்து ஒரு அனுபவம். அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பெருமானை பற்றி பேசுறதுன்றது அப்படி ஒரு அது ஒரு ஆனந்தம், அது 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 ஒரு அனுபவம், அதை சொல்ல தெரியல எனக்கு. அதே மாதிரி அவங்க ஆட்சி திளைத்திரஞ்சி தங்கள் பெருமான் திருவருளால் தாழ்ந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நான் வந்து பாடினா இந்த கதவு இந்த வழி விட்டுட்டார் சுவாமி, அதனால தான் சுவாமியை வந்து பார்த்தேன்னு அந்த நெஞ்சு நிமித்திட்டு போ
அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் அருளால் தாழ்ந்து இன்னும் குறுகி 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 போகிறாங்க. திருவருளால் தாழ்ந்து மீண்டும் தடம் பொன்னி பொங்கு நதியின் முன் வந்தபடியே நடுவு போந்தியற. அப்போ இவங்க வர வரைக்கும் என்ன பண்ணுது, காவிரி நதி கட்டுப்பட்டு அங்கே நிற்கிது. யார் அடியாருக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும் யாராக இருந்தாலும். அங்கே அவள் மலை போல் அது காவிரி நதி நிற்கிது. இவங்க போய் சுவாமியை வணங்கி பாடி எல்லாம் பண்ணி சுவாமி பெருமைகள்லாம் பேசிட்டு திரும்பவும் அந்த வழியில் திரும்பவும் இந்த கரைக்கு வராங்க. கண்டியூர் பக்கம் இருக்கக்கூடிய கரைக்கு வராங்க. அப்போ வரவனே துங்கவரை அப்படி வந்து பார்த்தா மலை மாதிரி நிற்கிதான் தண்ணி. துங்கவரை போல் நின்ற நேர் துறந்து தொடர பெருகியதால் அப்படி இவங்க எல்லாரும் ஏறி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுதுனாக்கா அந்த காவிரி தானாகவே திரும்பவும் அது வந்து பெருகி போகுது. எப்பயும் போல் தொடர்ந்து போகுது. ஆயசெயலின் அதிசயத்தை கண்டு அக்கறையில் ஐயாறு மேய பெருமானாருள் போற்றி விழுந்து அந்த அதிசயத்தை பார்த்து இதெல்லாம் சுவாமியால் தானே வந்தது அப்படின்னு நினச்சி அருள் போற்றி அங்கேருந்து ஐயாறு அப்புறம் திரும்பவும் வணங்குறாங்க. கரைமேலேருந்து வணங்கி விழுந்து தாழ்ந்து மேல்பால் போய் தூய மதிவாழ் சடையாதம் பதிகள் பிறவும் தொழுது ஏத்தி சேய கொங்கு நாடு கடந்து போய் குளவு மலை நாட்டு எல்லை. அப்போ கொங்கு நாட்டுக்கு வராங்க. அங்கேருந்து கண்டியூர்லேருந்துனாக்கா திருக்காட்டுப்பள்ளி வழியில் இருக்க தலங்கள் வழிபாடு செய்திருக்கலாம். திருக்காட்டுப்பள்ளி, திரு எறும்பியூர், நெடுங்கலம்மா இருக்குது நெடுங்கலம், திருவெரும்பூர்னு சொல்லக்கூடிய எறும்பீர் மலையான எங்கள் ஈசனேன்னு சொல்லக்கூடிய எறும்பியூர் வந்திருக்கணும், திருச்சிராப்பள்ளி, இந்த எல்லாம் தலங்கள்லாம் இப்படியெல்லாம் எல்லாம் வழிபாடு செய்துட்டு ஐயர்மலை இந்த தலங்கள்லாம் வழிபாடு செய்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொங்கு நாட்டுக்கு போகிறாங்க. இப்போ கொங்கு நாட்டு போயிட்டு அங்கே இந்த கொங்கு நாடையும் கலந்து கொங்கு நாட்டில் மற்ற தலங்கள்லாம் வழிபாடு செய்துட்டே போயிருக்கலாம். போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மலைநாடுன்னு சொல்லக்கூடிய கேரளா பக்கம் இருக்கக்கூடிய இந்த சேர நாட்டுக்கு போகிறாங்க. நங்கள் பெருமான் தோழனார் எல்லை உர நங்கள் பெருமான் தோழனார் எங்கள் பெருமானாரோடைய தோழனார் நம்பி. யார் எங்கள் பெருமான் சிவபெருமான், அவரோட தோழர் யார் நம்பி, அவரோட தோழர் தம்பிரான் தோழர் யாருன்னா சேரமான் பெருமானார். இவங்க எல்லாரும் அங்கன் உடையினை அணைய இவங்க எல்லாரும் போன உடனே எழுந்தருளா நின்றார் எனும் இருப்பால் எங்கும் அந்நாட்டு உள்ளவர்கள்லாம் எதிர்கொண்டு இன்புறுவார். ஆஹா, நம்பி ஆரூரரும் நம்மளோட தலைவரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இன்புறுறாங்களாம். பதிகள் எங்கும் இப்படி பார்த்தா ஊரெல்லாம் தோரணமாக இருக்கான். பதிகள் எங்கும் தோரணங்கள், பாங்கர் எங்கும் பூவனங்கள். அப்போ இது என்ன தோரணம் தான் கட்டியிருக்காங்களான்னு பார்த்தா தோரணம் பக்கத்துலேயே அத்தனை பூங்காக்கள் வேற இருக்குதான். வதிகள் எங்கும் குளிர் பந்தல், எல்லா பக்கத்துலேயும் வதினா வழி, வழி எங்கும் குளிர்ந்த பந்தல். எந்த வெயிலில் வந்து வெயில் படக்கூடாதுன்றக்காக வழிகள் எங்கே வதினா வழி, வழிகள் எங்கும் என்ன பண்ணுறாங்க பந்தல் போட்டிருக்காங்க. மனைகள் எங்கும் அகில் புகைகள், எல்லா மனைகளும் வாசனை தூப தீபம் காட்டி ஒரே புகைமயமாக இருக்குது. நதிகள் எங்கும் மலர்கள், ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் காவிரியில் அது கரை புரண்டு ஓடுது. அப்போ எல்லா நதியிலையும் தண்ணி இருக்குது, தண்ணி மட்டுமா இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்க மரங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் கொண்டு அப்படியே பூ மலையாக பரண்டுட்டு போதான். ஞாங்கர் எங்கும் ஓங்குவன, நிதிகள் எங்கும் முழவின் மொழி, நிலங்கள் எங்கும் புலம்போச்சுடர். அப்போ எல்லா பக்கத்துலேயும் மலர் பிறங்கள் இருக்குது, எல்லா பக்கத்துலையும் புலம்போச்சுடர்னா எங்கேயுமே தரையே பார்க்க முடியல. எல்லா பக்கமும் என்ன பண்ணியிருக்குதுன்னா பூக்கள் பூத்து பூத்து பறிப்பார் எல்லால கொட்டி கொட்டி. ஒரு இடத்துல பார்த்தா செவந்த பூவாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா மஞ்சள் பூவாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்பூவாக இருக்குது. எல்லா பக்கம் புலம் சுடர் பூ, எல்லாம் பூ தான் இருக்க வழிய தரையே எங்கேயுமே பார்க்க முடியல அப்படி இருக்குது. திசைகள் தோறும் வரும் பெருமை அமைச்சர் சேனை பெருவள்ளம். சரி, இப்படி இப்படி தான் இங்கே தரையெல்லாம் இருக்குது அப்படி இப்படி திருப்பி பார்த்தா இந்த திசைகளில் பார்த்தா எல்லா பக்கத்திலும் அமைச்சர்களும் அவங்கள தளபதிகளும் அவங்களோட படை வீரர்களும் எதிர்கொண்டு மன்னர் வரார், நம்மளோட நம்பி ஆரூரர் வரார்னு எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வெள்ளமாக மக்கள் வெள்ளமாக இருக்கான். சரி, குசைக்கல் வாசி நிறைவெல்லம் கும்ப யானை அடிவெல்லம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரே குதிரை படையாக அது ஒரு வெள்ளமாக இருக்குதான். சரி, இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா யானைப்படை அது ஒரு வெள்ளமாக இருக்கான். ஒரு பக்கம் அமைச்சரும் சேனைப்படையும் இருக்குது, ஒரு பக்கம் குதிரைப்படை வெள்ளமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக வெள்ளம். அப்போது கும்ப யானை அணிவெல்லம், விசைக்கல் பண்ணும் பிடிவெல்லம், மேவு சோற்று வெள்ளம். இது எல்லாத்த விட இத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் அது ஒரு வெள்ளம் சோற்று வெள்ளம் கொண்டு கண்டு அசைவில் இன்ப பெருவெள்ளத்து அமர்ந்து கொடுங்கோளூர் அணைந்தார். ஆஹா, இவங்க ரெண்டு பேர் மனதில் இன்ப வெள்ளம் இருக்குது. இது எல்லாத்தோடையும் அவங்க என்ன பண்ணுறாங்க கொடு வெள்ளமாக நம்மளும் பேசிட்டு போகிறோம். அமர்ந்து கொடுங்கோளூர் அணைந்தார். கொடுங்கோளூரின் மதில்வாயில் அணி கோடித்து, ஏன்னா கொடுங்கோளூர் இவ்வளோ இதெல்லாம் வந்து நகர்ப்புறம், இனி நம்மளோட தலைநகரத்துக்கு வந்தாச்சு. கொடுங்கோளூர் மதில்வாயில் அணி கோடித்து அந்த மதிலெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி
மருகில் உடுத்தொடும் கோபுரங்கள், மாளிகைகள், சூழி குளிர்ச்சாலைகள், தெற்றி நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நிறைந்த மணித்தாம். எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகு கொடுப்பண்ணாங்க. என்னென்னாக்கா நட்சத்திரமாக நட்சத்திரம் வந்துருச்சோன்னு நட்சத்திரம் இருக்கிற மாதிரியும் விண்மீன் இருக்கிற மாதிரி அலங்காரம் எங்கெல்லாம் இருக்குது, நிலாமணி முற்றம், அரசரோட இடம், இது எல்லாத்துலேயும் தெற்றினா திண்ணைகளில் இது எல்லாத்துலேயும் வந்து மலர் மாதம் தோரணம் பாரணம் இது எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க. நகரமாந்தர் எதிர்கொள்ள நன்னி, அந்த ஊரில் இருக்கவங்களாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஏதோ வராங்க, யாரோ போகிறாங்க, நம்ம பாட்டு கதவு அடைச்சிட்டு உள்ள எல்லாம் இருக்கலாம், எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அரங்குதோறும் மகரக்குழை மாதர்கள் பாடி ஆட, எல்லா அரங்குகளையும் பெண்கள் வந்து தேவாரங்களையும் திருவாசகத்தையும் பாடி ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. மணி வீதியில் அணைவார் சிகர நெடு மாளிகை அணையார் சென்று திரு அஞ்சைக்களத்து நிகரல் தொண்டர் தம்மை கொண்டு புகுந்தார் உதியர் நெடுந்தகையார். இத்தனை அலங்காரங்கள் இருந்தாலும் அந்த அஞ்சை நேராக போய் மாளிகைக்கு போகாமல் நம்மளோட பெருமானார் உதியர் பெருமானாராகிய சேரமான் பெருமானாகிய நம்ம பெருமானார் அஞ்சைக்களத்துக்கு நம்ம நம்பி சுவாமியை அழைச்சிட்டு போகிறாங்க. அஞ்சைக்களத்து நிகரல் தொண்டர், நிகரல் தொண்டர் யானா நம்பி ஆரூரர், அவருக்கு நிகரான இன்னொரு தொண்டர் யாரும் கிடையாது. அவர் ஆண்டு கொண்ட மாதிரி சுவாமி வழியே போய் யாரையும் ஆண்டு கொண்டதா, அதனால தான் நிகரல் தொண்டராகிய நம்பி ஆரூரரை அஞ்சைக்களத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் நம்மளோட சேரமான் பெருமானார். இறைவர் கோயில் மணிமுன்றில் வளம் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமானாரை வளம் கொண்டு இறைஞ்சி வழிபாடு செய்து எதிர்ப்புக்கு நிறையும் காதலுடன் வீழ்ந்து பணிந்து நேர் நின்று, பணிந்து எழுந்து நேர் நின்று சுவாமிக்கு நேருக்கு நேர் நின்று ஆரூரர் முறையில் விளம்பும் திருப்பதிகம் முடிப்பது கங்கை என்று எடுத்து பிறைக்குள் முடியாதம்மை பாடி பரவி பெருமாளுடன் தொழுந்தார். அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அங்கே அஞ்சைக்களத்தில் போன உடனே பெருமானாரை எதிர்க்க எதிர நின்று அவரை பாடுறாரு. என்ன பாடுறாரு, முடிப்பது கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை எடுத்து அங்கே பாடுறாங்க. அஞ்சைக்களத்துக்கு உண்டான பாடல் இது. தீர்த்தம் வந்து இங்கே சிவகங்கை தீர்த்தம், தலைமரம் சரக்கொன்றை, சுவாமிக்கு ரொம்பவும் விருப்பமான சரக்கொன்றை மரம், அம்மை வந்து உமையம்மை, இறைவர் அஞ்சைக்களத்து அப்பனார் அவங்க பாடுறாரு. கொல்லிக்கவானத்தில் பாடின பாடல் இது. முடிப்பது கங்கையும் திங்களும் செற்றது மூயேயில் நொடிப்பது மாத்திரை நீரிழ கலை கனை நூறினார் கடிப்பதும் ஏறும் என்றஞ்சுமன் திருக்கைகளால் பிடிப்பது பாம்பன்று இல்லையோ எம்பிரானுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் சுவாமி. ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, முடிப்பது கங்கை திங்களும், சுவாமி வந்து கங்கையை முடித்து கொண்டிருக்கிறார், கங்கையை வந்து பிறை சடை மேலே வச்சிட்ருக்கிறார். அப்போ திங்களும், அதோட கங்கை மட்டும் இல்லை திங்களாகிய நிலாவையும் வச்சிட்ருக்கார். செற்றது அவர் 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 வென்றது எதுனாக்கா அந்த முப்புறத்தை எப்படின்னா ஒரு நொடிப்பது ஒரு நொடியில் அப்படி வந்து நொடிச்சிட்டார். நீழல கடை நூறினார் கடிப்பதும் ஏறும், கடிப்பதும் ஏறும் என்ன கடிக்கிறது அது பாம்பு, அது ஏறும் என்று அஞ்சுவேன் திருக்கைகளால். அப்படி அங்கேயே அஞ்சிக்கிட்டு இருக்கேன், கையில் பார்த்தா பாம்பும் பிடிச்சிருக்கீங்க பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப மூன்றாவது பாடம் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டெனும் தட்டெனும் தொண்டர்கால் தடுமாற்றத்தை ஒட்டெனும் ஒட்டெனும் மாநிலத்துயிர் கோரலை சிட்டனும் திரிபுரம் சுட்ட தேவர்கள் தேவனை வெட்டன பேசன்மின் தொண்டர்கால் எம்பிரானை அப்படின்னு சொல்கிறாரு. எதெல்லாம் பேசாதீங்கன்றத சொல்லித்தரார் நம்மளுக்கு சுவாமி. எதுவெல்லாம் பேசக்கூடாதுனாக்கா வெட்டன பேசாதை மேல், சுவாமியும் அடியார்களையும் பிரித்து பேசக்கூடாது, வெட்டன பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சுவாமியை வந்து பிரித்து வெட்டு சொல்லுவோம் இல்லையா, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாத, கொஞ்சம் அனுசரித்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பிரிந்து சுவாமியை பிரிந்து இருக்கிறதையோ அதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெட்டன பேசன்மேன் என்ற கருத்து, ஈமத்தில் வாழ்வனானும் பிரிய ஒண்ணாதவன், அவன் ஈம காட்டில் வாணினாலும் பிரிய ஒண்ணாத பெயர்வன், அவரை பிரியத பேசக்கூடாது அப்படிங்கிறார். நாலாவது பாட்டிலையும் என்ன பேச வேணாங்கிறத சொல்கிறார். நரிதலை கவ்வனென்றோரி கூப்பிட நல்லிருள் எரிதலை பேய்ப்புடை சூழ ஆறிருள் காட்டிடை சிறிதலை மாலை சடைக்கணிந்த எம் செல்வனை பிரிதலை பேசன்மின் தொண்டர்கால் எம்பிரானையே. இது எல்லாருக்கும் சொல்லலை, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல, யார் தொண்டர் ஆனீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சொல்கிறார். என்னென்னா சுவாமியை வெட்டன பேசாதீங்க, பிரித்து பேசாதீங்க சுவாமி, இதெல்லாம் நீ செய்யலைன்னா சரி வராது சாமி அப்படின்லாம் பேசுகிறாங்களா, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது மாதிரி சுவாமி எங்கே இருக்காரு, எரிக்காட்டில் தான் ஆடிட்டுருக்காரு, நரி கவி கொண்டு இருக்கிறாரு, தலையை வந்து நரி ஒரு பக்கம் ஓலையிட்டுக்கிடுது, பேய் ஒரு பக்கம் ஓலையிட்டு இருக்குது, நட்ட நடு ராத்திரியில் பேய்கள் புடைசூழ ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார் கழுத்தில் என்ன அணிஞ்சிட்ருக்காரு, ஈனு சிரிச்சிட்டு இருக்க மண்டையோட்டை தான் சடைமாலையாக அணிஞ்சிட்ருக்காரு, இப்படிப்பட்ட பெருமான் தான். ஆனால் அவர் பெரியதை மட்டும் நீங்கள் பேசாதீங்க தொண்டர்களே அப்படின்ற. சரி சாமா இதெல்லாம் பேச வேணான்னு சொல்கிறீங்க
இல்லை. அப்போ எதை தான் நான் பேசுகிறது அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம நம்பிசாமியே சொல்கிறார். என்னென்னா, காச்சின மால் விடை மாணிக்கத்தெம் கரை கண்டத்து ஈசனை ஊரன் எட்டோடு இரண்டு விரும்பிய ஆயின சீர்பகை ஞானி அப்பன் அடி தொண்டன்தான் ஏசின பேசுமின் தொண்டர்கால் எம்பிரானையே. அப்போது என்ன, நீங்கள் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க, பேயனே பித்தனேன்னு எது வேணால் பேசுங்க, ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியாத நான் என்ன தான் பேசுறது, சுவாமி வேறு நம்பி சுவாமி வேறு சொல்கிறாங்க சுவாமியை பற்றி தான் பேசணும்னு சொல்கிறாங்க, அப்போ நான் எதை பேசுறதுனாக்கா இசைஞானி அப்பன், அப்போ இசைஞானியாக இருக்கும் சடையனாக இருக்கும் பிள்ளையாக பிறந்தவர் இருக்கார் இல்லைங்களா, அப்போ அடித்தொண்டன் எல்லாருக்கும் அடித்தொண்டனாக இருக்கக்கூடிய ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அடியாருக்கும் அடியேன்னு பாடினார் இல்லையா ஒருத்தர், நம்பி ஆரூரர், அவர் சாமி எதெல்லாம் ஏசினாரோ அதெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் சுவாமிக்கு பிடித்தமானவை அதெல்லாம் பேசுங்க, ஏசின பேசுமின் தொண்டர்கால் எம்பிரானைய. சுவாமி இந்த என்னெல்லாம் பேசுகிறாரோ நம்பி ஆரூரர் சுவாமி என்னெல்லாம் பேசுகிறாரோ அது அத்தனையும் பேசுங்க, எல்லாமே உயர்ந்தது தான். ஆனால் சுவாமியை பிரியறதையும் சுவாமியை வெட்டன இருக்கிறதையும் அவரை வந்து பிரியறதையும் மட்டும் பேசாதீங்கன்ற. இப்போ நம்ம எதை பேசக்கூடாது, சுவாமியை வெட்டன பேசக்கூடாது, பிரிதலை பேசக்கூடாது, எதை பேசணும், நம்பி ஆரூரர் என்னெல்லாம் பேசினாரோ அதை அத்தனையும் பேசலாம், அதெல்லாமே பேசக்கூடியது தான். அவர் ஏசின பேச அவர் என்ன பேசியிருந்தாலும் பேசுங்க, பித்தன்னா பேசுங்க, அவர் சொன்னால் அதை நம்மளும் சொல்லலாம், அதை சொல்லலாம்னு சொல்லிட்டார், அதனால் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல், அஞ்சைக்களத்தில் போய் பாடும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்படி அஞ்சைக்களத்து பெருமானாரை முடிப்பது கங்கை என்று எடுத்து பாடுறாங்க. தொழுது திளைத்து, எதில் திளைத்து, ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து, திளைத்து புறம்போந்து ஒருவாறு புறம்போந்து தோன்ற பண்ணும் பிடிமேல் அங்கே பக்கத்தில் இருந்த யானை மேலே ஏறி பார் முழுதும் ஏத்தியை நன்பு அம்பியை முன்பு ஏற்றி பின்பு தாம் ஏறி பழுதில் மணிச்சாமரை வீசி பைம்பொன் மணி மாளிகையில் வரும்பொழுது மருகில் இருப்புடையும் இடைந்தார் வாழ்த்தி புகழ்கின்றார். இந்த பாடம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அற்புதமான பாடல். இந்த 147வது பாடல் வந்து இந்த புராணத்தில் வரக்கூடிய பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். ஏன் சொல்கிறேன் நான், என்ன பண்ணுறாங்களா, நம்பி சுவாமியை வந்து அங்கே பக்கத்தில் இந்த யானை மேலே நம்பி சுவாமியை ஏற்றிட்டு பின்னாடி முதல்ல நம்பி சுவாமியை ஏற்றுறாங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுறாங்களா, நம்மளோட சீரமான் பெருமார் அந்த நாட்டுக்கு ராஜா, அவரோட நாடு அந்த நாட்டுக்கே ராஜா அவர், அவரோட பட்டத்து யானை மேலே அவர் பின்னாடி ஏறி நின்று ஏறிட்டு சாவரம் எடுத்து நம்பி ஆரூரருக்கு வீசுகிறாரு நம்மளோட சீரமான் பெருமார். அவரோட அன்பு எவ்வளோ தூரத்துக்கு அடியார் மேலேயும் நம்பி ஆரூரர் மேலேயும் நண்பர் மேலேயும் இருக்குன்றதை நம்ம இதிலேருந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். மணிச்சாமரை வீசி பைம்பொன் மாளிகை வரும் பொழுதில் மருகில் இடுபடையும் அடைந்தார் வாழ்த்தி புகழ்ந்தார். அவர் மணிச்சாமரம் வீசிட்டு வராராம். அப்போ வர இட ரெண்டு பக்கமும் இருக்க மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த பாடல்களில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிக்குன்றதை நான் உங்களோட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். இது என்னோடய தனிப்பட்ட முறை கருத்து தான். என்னென்னா, நம்மளோட தெய்வ சீக்கிர இந்த புராணம் பாடின பெரிய புராணம் பாடின நிகழ்வை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அனபாய சோழருக்காக தான் வந்து அவர் புறநூல்களில் போயிட்டு இன்ப நூல்களில் மனம் செலுத்துறாருன்னு சொல்லிட்டு சிவகதைகளை சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் பெரிய புராணம் ஏற்றி பாடிட்டுருக்காரு நம்மளோட தெய்வ சீக்கிர பெருமானார். மன்னர் முன்னாடி தான் பாடி இருக்கார், மன்னர் முன்னாடியே ஒரு தடவை கேட்டுட்டார், திரும்பவும் இந்த பாடல்களை கேட்டுட்ருக்கார் பெரிய புராணத்தை. அந்த பெரிய புராணத்தை நம்ம தெய்வ சீக்கிர பெருமான் எப்படி பாடினார், அதை எப்படி மன்னர் உள்வாங்கினாருன்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம கொண்டுக்க முடியுது. அதாவது அந்த புராணம் பெரிய புராணம் நிறைவு பெற்ற உடனே அந்த பெரிய புராணத்தையும் நம்ம தெய்வ சீக்கிர பெருமானாரும் அந்த ஊர் மன்னன் அனபாய சோழன் என்ன பண்ணுறாருனாக்கா யானை மேலே ஏற்றி பின்னாடி உட்காந்து கவரி வீசுகிறார். ஏன்னா இந்த புராணம் எந்த அளவுக்கு அவரோட மனதில் போயிருந்தா நம்பி ஆரூரரை அமர வைத்து சேரமான் பெருமானார் கவரி வீசின அந்த காட்சி எந்த அளவுக்கு அவர் மனதில் இருந்தால் திரும்பவும் வந்து அவர் அந்த நிறைவில் என்ன பண்ணுறார், நம்மளோட தெய்வ சீக்கிர பெருமானாரை அமர வைத்து 12 திருமறைகளும் அதில் அமர வைத்து அவன் பின்னாடி வந்து உட்காந்து நம்மளோட மன்னர் அனபாய சோழர் கவரி வீசினார்னு புராணம் வருது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவர் உள்வாங்கி இருந்திருக்கார், எவ்வளோ தூரம் புராணம் அவரை வந்து தாக்கியிருக்குன்றத நம்ம படிக்கணும்னா அப்படி தான் படிக்கணும் அப்படின்றது இது என்னோடய சிந்தனைக்கு வந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அப்போ இதை கொண்டு தான் அவர் அதை செய்திருக்கார் அப்படின்னு நான் நினைத்துப்பேன். அதனால் அந்த பகுதியும் என்னோட கருத்தையும் எப்படி கவிக்கூற்றுன்னு சொல்லி நம்ம தெய்வ சீக்கிர பெருமான் கருத்தையும் சொன்னாரோ அது மாதிரி என்னோட கருத்தையும் இணைத்து நான் இந்த இடத்துல சொல்லிட்டேங்க.
நல்ல தோ அப்போ இந்த சுத்தி வீதிகள்லாம் இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்பி சுவாமி வந்து யானை மேலே ஏறி போகிறாங்க, பின்னாடி சேரமான் பெருமான கவரி வீசி போகிறாங்க, நம்ம எல்லாம் கூட்டமாக பின்னாடி போகிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் இருக்க மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்றதை நம்ம அப்படியே காதில் வாங்கிட்டே போவோம். நல்ல தோழ நம்பெருமான் நம் தமக்கு நம்பிவர். இவருக்கு வந்து ரொம்ப நல்ல தோழ, இவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்களே. எல்லையெல்லாம் தவம் முன்பு என் செய்தோம் இவரை தோழ. ஆஹா, நம்பி ஆரூரை போய் வணங்கணும்னா எங்கே போய் வணங்கணும்? திருவாரூருக்கு போகணும்ப்பா, சோழ நாட்டுக்கு. நல்ல வேலை நாம் செய்த தவம், நம்மளோட சேரமான் பெருமானார் அவரை இங்கே கொண்டு வந்துட்டார், நம்ம சேர நாட்டிலே வணங்கிட்டோம், நம்ம செய்த தவம் இது அப்படின்ற. செல்வம் இனியன் பெறுவதற்கு நம் செல்வம் நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு இனிமேல் செல்வம் இருக்க கண்ணகிக்கு இருந்த இடம் இல்லைங்களா, அதனால் சேர நாட்டுக்கு என்ன சிலம்பு நாடுன்னு சொல்றாங்க. இனிமே நம்மளுக்கு என்ன பெரிய பெருமை? நம்பி ஆர்வரே நம்ம ஊருக்கு வந்துட்டார், இனி என்ன பெரிய பெருமை வேண்டியிருக்கு அப்படின்ற. சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பார, சொல்ல முடியுமா? அவரோட அன்பு எப்படி இருக்குது? இந்த தொழிலை பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். நம்பி ஆரூருக்கு சாமரை வீசிட்டு போகிறார். ஆஹா, என்ன ஒரு அன்பு, இதை போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பூவும் பொறியும் பொன் துகளும் பொழிந்து பணிவார், பொறியில் இவர் மேவும் பொன்னி திருநாடே புவிக்கு திலதம் அப்படின்னா. அப்போ அவர் மேலே பூவும் பொண்ணு பொறி பொண்ணெல்லாம் தூவிட்டு சொல்கிறாங்க. ஆஹா, இவர் பிறந்த சோழ நாடு இல்லவா பூமிக்கே திலகம் போல வந்தது, ஏன்னா நம்பி ஆரூரே பிறக்கும் தவம் பண்ணது இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்களாம். பாவும் துதிகள் எங்கும் பயில வந்து மாளிகையின் மாவும் களிரும் நெருங்கு மணிவாயில் புகுந்து மருங்கு எழுந்தார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பல பல இடங்கள்லேருந்து குதிரையிலேருந்து வந்து யானையிலேருந்து இறங்கி வந்து அப்படி ஓரமாக நிறுத்திட்டு வந்து இவங்களை ரெண்டு பேரும் வணங்குறாங்க. கழற்சறியும் திருவடியும் கலையவ நாவலர் தம் பெருமானாம் முளை முடியும் முழவில் பொழியும் திருநெடுந்தோல் முனைவர் தம்மை உடன் கொண்டு விழவில் பொழியும் மாளிகையில் விலங்கு சிங்காசனத்தின் மிசை இனத்துக்கு ஒளிரும் பூனாரை இருத்தி தாமம் நின்று. இப்படி ஒரு வழியாக கடற்சருவர் என்ன பண்ணுறார், நம்மளோட நம்பி சுவாமியை அப்படியே திருவடிகளை வணங்கி அவரை இறக்கி மெதுவாக யானையிலேருந்து இறக்கி கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ராஜா இல்லையா, அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு இல்லையா, அந்த சிங்காசனத்தில் கொண்டு வந்து அந்த தங்க சிங்காசனத்தில் நிழத்துக்கு ஒளிரும் பூனாரை, அது தங்க சிங்காசனத்துக்கு அவ்வளோ ஒளிர் இல்லையா, எல்லா பக்கமும் ஒளிரக்கூடிய அழகு பொருந்தே ஆபரணங்கள் அணிந்த நம்மளோட நம்பி சுவாமியே அந்த சிங்காதனத்தில் அந்த இதில் இருக்கிறார். அவரை உட்கார வச்சுட்டு தாமும் நேர் நின்று அவர் நின்றுக்கிட்டு செம்பன் கரகவாசனீர் தேவிமார்கள் எடுத்தேத்த. அப்போ அவருக்கு தேவிமார்கள்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் வந்து அந்த தங்க கலசத்தில் நீர் எடுத்து வார்க்க. அப்போ இதுதானே மனைவி, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிறுத்தொண்டு நாயனார் மற்றவன் இளையான்குடி எல்லா இடத்துலையும் பார்த்தோம். மனைவியார் வந்து கரக நீர் வார்க்க, கணவனார் வந்து நாயன்மார்களோட பாதங்களை திருப்பாதங்களை விளக்கணுன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏர்கொன் கலிக்காம நாயனாரோட மனைவியாரெலாம் கரக நீர் எடுத்து வார்த்துறாங்க. அந்த மாதிரி இவங்க எடுத்து கொடுக்க அம்பொன் பாதம், அந்த பொன்னாலான பாதமாகிய நம்மளோட நம்பி சுவாமியோட, பொண்ணுன்னா பொன்னாலான பாதம் இல்லை, பொன் போன்ற பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். விளக்கி அருள புகழும் ஆரூர தம்பொன் தாளை வணங்கி இது தகாது. உடனே அவர் விழுந்து வணங்க போகும்போது இது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது தகாது அப்படின்னு சொல்லி நம்பி ஆரூரர் தடுக்கிறார். அவரோட அருளை தரணியில் விழுந்து என் பெற்றுமையால் செய்தன இங்கு எல்லாம் இசைய வேண்டும் அப்படின்னா, என்னோட இயல்பால் ஒரு அடியாருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறோம் அதை செய்கிறேன், நீங்கள் இதெல்லாம் தடுக்காமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு வணங்குற. பெருமாள் வேண்ட எதிர்மறக்க மாட்டார் அன்பில் பெற, இப்படி வேண்டி கேட்டதால் அவரால் மறுக்க முடியலையா நம்மளோட நம்பி சுவாமியால். திருமா நெடுந்தோள் நெடுந்தோள் உதியர் பிரான் செய்தையெல்லாம் கண்டிருந்தால், அவரோட அன்பின் காரணமாக அவர் அன்பு கட்டளையின் காரணமாக எதையுமே தடுக்காத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அருமானம் கொள் பூசணைகள் அடைவே எல்லாம் அழித்து, அப்போ என்னது, வீரத்திருமகள் வீச்சிருக்கக்கூடிய பெருமானார் அரியவும் பெரியவும் ஆகிய இந்த வழிபாட்டை எல்லாம் செய்த பூசணைகள் எல்லாம் நம்ம நம்பி சுவாமிக்கு செய்த உடனே உருமா மதி வெண்குடை வேந்தர் உடனே அமுது செய்து வந்தார். உடனே அப்போ நம்மளோட பெருமானாரோடும் அவரோட சேர்ந்து திரு அமுதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. சேரனுடனே திரு அமுது செய்த பின்பு கைகோட்டி ஆரம் நறுமன் கலவை மான்மதச்சாந்து ஆடை அணிமணிப்பூன் ஈர விரைமன் மலர்ப்பணிகள் இணைய முதலாயினவருக்கும் சாரை எடுத்து மண் தொண்டர் சாத்தி மிக்க தமக்காக்கி. அப்போ என்ன பண்ணுறாரு, கரங்களை அவரோட கரங்களெல்லாம் வளைத்து சந்தனம்லாம் பூசுகிறாங்க. அப்புறம் வந்து சந்தனம் பூசி அவரோட பாதங்களெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சந்தனம் பூசி ஒரு இதுவாக இருப்பாங்க இல்லையா உட்கார்ந்துருப்பாங்களா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, ஆற நறுமென் கலவை இதெல்லாம் கலந்த சாந்து எல்லாம் சந்தனம்லாம் பூசி விடுறார். அப்புறம் நல்ல அழகான பட்டு வஸ்திரங்களாம் அணிவித்து இதெல்லாம் இளைய வர்க்கம் இதெல்லாம் அவருக்கு வந்து கொடுக்குறார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடல் ஆடல் இன்னியங்கள், இன்னியங்கள்னா வாத்தியங்கள், என்ன அந்த இது பயில்தல் முதலாம் பண்ணையினில்
நீடினிய வினோதங்கள் நெருங்க காலம் தொடர்ந்துகிற. அப்போ வினோதங்கனாக்கா மகிழக்கூடிய விளையாட்டு, இந்த இதுவெல்லாம் விளையாட்டெல்லாம் வந்து விளையாடி காட்டுவாங்க இல்லையா. அரசர் முன்னாடி பெரிய பெரிய ஆளுக்கட்டெலாம் வந்து நிறைய விளையாட்டுக்கள்லாம் மித்தை செய்கிறது, விளையாட்டு செய்கிறது, மந்திரம் செய்கிறது, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக செய்து காட்டுவாங்க அவங்கள இன்பப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மாடு விரை பூந்தரு மனம் செய்ய ஆறாமங்கள் வைகுவித்து கூட முனைப்பாடியார் கோவை கண்டு மகிழ்ந்தார் கோதையார். அப்போ என்னன்னாக்கா வைகுவித்துனாக்கா அழகிய ஆறாமம்னா பூஞ்சோலைக்கு நடுவில் அப்படி குளிர்ந்த இடத்துல நம்மளோட நம்பி சுவாமியை அமர வித்து இந்த மாதிரி வேடிக்கை வினோதங்கள் இதெல்லாம் கண்டு கழித்து சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. செண்டாடும் தொகில்மழுவும் சிறுஞ்சோற்று பெருஞ்சிறப்பும். சிறுஞ்சோறுனாக்கா சித்திரா அன்னம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எலுஞ்சாரம் புளிச்சாதம் இந்த இதுக்கெல்லாம் பண்ணுவோமே, வளக்காப்பு அதுக்கெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து சிறுஞ்சோற்றுன்னு அர்த்தம். சிறுஞ்சோற்று பெருஞ்சிறப்பு, அதாவது சக்கரை பொங்கல், எள்ளு சாதம், புளி சாதம், எலுமிச்ச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு கலவ சாதம், அது வந்து சிறுஞ்சோற்று பெருஞ்சிறப்புன்னு சொல்கிறது. அதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய பண்டிகை. நம்மலாம் இப்போ சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் பெரிய பண்டிகை நாட்களை செய்வோம் இல்லையா, அது ஒரு விசேஷமாக. இப்போ வெளியில் எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகணும்னா இதை மாதிரி தான் கலந்து கொண்டு போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாம் செய்து கொடுத்து செண்டாடு தொகிழ்மழுவெல்லாம் அணங்கிட்டு வண்டாடு மலர்வாவி மருவிய நீர் விளையாட்டும். அப்போ ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு விளையாடுறது இந்த மாதிரிலாம் வந்து செய்து கண்டு ஆற விருப்பெய்த காவலனால் காதல் செய்யினால். அவரை எப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஒரு நண்பர்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படியெல்லாம் அவங்க கொண்டு வந்து அவரோட இருந்து இன்புற்று இருக்கிறார் நம்மளோட. அவருக்கு எவ்வளோ அன்பு இருந்திருக்கு, இத்தனையும் மனசு இந்த இதில் சொல்கிற மாதிரி இவ்வளவும் மனசில் வச்சுருந்துருக்கிறார் பாருங்களேன். நாமளந்தம் பெருமானும் திருவாரூர் நகராலும் தேவர் பெறான் கழல் ஒரு நாள் மிக நினைந்த சிந்தையரார். இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கிறார். இவரோ இந்த ஃப்ரெண்டோடு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட், இந்த தோழரோடு இருக்கும்போது அந்த தோழர் ஞாபகம் வந்துடுது. அப்போ மிக தினமும் நினைவிலே தான் இருப்பார் சுவாமி. ஆனால் ஒரு நாள் இனி என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நாவளர்தம் பெருமானம், நாவளம்னா நாக்கை வளமாக கொண்டு பாடல்கள் பாடக்கூடிய நம்பி ஆரூரர் பெருமானும் திருவாரூர் நகராலும் தேவர் பெணான் கழல். திருவாரூர் அவர் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் கழல் திருவடியை ஒரு நாள் மிக நினைந்து, எல்லா நிலையும் நிலப்பில் தான் இருக்கிறாரு, ஆனாலும் ஒரு நாள் என்னது மிக நினைந்து இனி என்னால் உங்களை விட்டு ஒரு காலம் பிரிய முடியாது அப்படின்ற நினைக்கும்போது ஆரூரானை மறக்கலுமாமே என்னும் மேவிய சொல் திருப்பதியும் பாடியே வெறுவுற்றார். உடனே என்ன பண்ணுறார், அங்கே மிக நினைந்து பெருமானாரை இனி என்னால் மறந்து பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலவில் வந்து இருக்கிற காலத்தில் அந்த பாடல் வந்து பாடுறாங்க. திருவாரூரை மிக நினைந்து திருவஞ்சக்கலத்திட்டு அருளப்பட்டது. ஆரூரை பற்றினால அதை வந்து திருவாரூர் பதிகத்தில் செய்யப்பாங்க, ஆனால் திருவஞ்சக்கலத்தில் தான் நினைந்து பாடினது. பொன்னும் அந்த பாடல் வந்து அஞ்சைக்களத்தில் பாடினது, ஆனால் ஆரூரை நினைந்து பாடுறதால ஆரூரில் சேர்த்துருப்பாங்க. தலமரம் பாதிரி கமலாலயம் சங்கு தீர்த்தம் கயா தீர்த்தம் மானி தீர்த்தம் இதெல்லாம் தீர்த்தங்கள். இறைவி அன்னியங்கோதை அம்மை கமலாம்பிகை நீரோத்ப அம்மா. இப்போ இறைவர் வந்து புற்றெடுத்தினங்கொண்ட பெருமானார், வன்மீகநாதர் வீதி விடங்க பெருமானார், ஆரூர் அமர்ந்த அரசு அப்படி இருக்கக்கூடிய பெருமானாருக்கு பாடுறேன். பொன்னுமை பொருளும் தருபானை போகமும் தீருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயன் என்றறி உண்ணா எம்மானை எலே வந்த பேரானை அன்னம் வைகும் வயல் பழனி ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாடுறாங்க. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருமானை அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த பாடலை பாடுறாங்க. ஆவியே ஆரூரானை மறக்கலுமாமே, ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 இந்த பாடல்களை பாடுறாங்க. இந்த பாடலை பாடிட்டு திருவாரூர் தனை நினைந்து சென்று தொழுவேன் என்று இந்த பாட்டை பாடினவனே இனி திருவாரூர் பெருமானா ஒரு கணமும் என்னால் பெரிய முடியாதுன்னு அவரை சென்று தொழுவேன். அங்கே சொன்னார்ல, பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது இதனை
பொருளறிந்தேன் போய் தொழுவேன் முத்தினைமா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே அப்படின்றார் இல்லையா. அந்த மாதிரி அவர் ஆரூரான மறக்க முடியுமா, நான் போய் தான் தொழுவேன், என்னை ஒரு காலம் என்னால் ஒரு கணமும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பாடிட்டு அந்த ஆர்வத்தோடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பருக கைத்தொழுது பிரிவு ஆற்றாமல் இனி இருக்க முடியாதுன்னு கிளம்புறாங்க. வன் தொண்டர் முன்னெய்தி மனமழிந்த உணர்வினராய் இன்று உமது பிரிவு ஆற்றேன் என் செய்கேன் யான் என்ன ஒன்று நீர் வருந்தாரை உமது பதியின் கண் இருந்து அன்றினார் முறைமுறைக்கு அரசாலும் என முறிந்தார். அப்போது இவருங்க கிளம்பிட்டார். கிளம்பிட்ட உடனே அவர் அவருக்கு எப்படி இருக்கும் சேரமான் பெருமானாருக்கு, அவருக்கு தாங்க முடியல, பெருமானாரே உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறார். சொன்ன உடனே நம்பி சாமி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் இங்கே பகையெல்லாம் ராஜானே இருந்தால் அரசுக்கு பகையெல்லாம் இருக்கும், அந்த பகையெல்லாம் முறுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பகையெல்லாம் தீர்த்து நீங்கள் இங்கேருந்து அரசாளணும்னு சொல்லிட்டார். உடனே அந்த அரசாளணும்னு சொன்ன உடனே நம்ம நம்பி அதை கேட்ட உடனே நம்மளோட சேரமான் பெருமானாருக்கு தாங்கலை. என்ன சொல்கிறார் பாருங்கள், பாரோடு விசும்பாட்சி எமக்கு உமது பாரமாறு. இது என்ன, இது ஒரு நாடா இந்த சேரநாடு, உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் என்ன ஆள சொன்னால் கூட எனக்கு எது உங்களை ஆளக்கூடியதுன்னா உங்களோட பாதமலர் தான் எனக்கு பெருசே உடைய, இந்த அரசு எதுவுமே எனக்கு பெருசு இல்லை அப்படிங்கிறார். அவரோட வாக்கு பாருங்கள், பாரோடு விசும்பாட்சி எனக்கு உமது பாதமலர் அப்படின்னு சொல்லிட்டு தேருவோரும் நெடுவீதி திருவாரூர் எழுந்தருள நேருவோரும் மனக்காதல் நீங்கவும் அஞ்சுவேன் நான். நீங்கள் திருவாரூருக்கு போகணுன்னா உங்களை விட்டு பிரியக்கூட நான் மனசால் கூட நினைக்க மாட்டேன், அதனால தான் நான் கையிலேக்கே பின்னாடி போய்டுறார், மனதால் கூட நான் நினைக்க மாட்டேன், என நினைக்கிறதுக்கே அஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மன்னவனார் அதுமொழிய வன் தொண்டர் எதிர்மொழிவார் என் உயிருக்கு இன்னுயிராம் எழுளார் ஓர் பெருமானை வன்னஞ்ச கல்வனேன் மறந்திரேன் மதியணிந்தார் இன்னருளார் அரசரிப்பீர் நீர் இருப்பீர் என இறைஞ்ச சொல்கிறேன். என்னோட உயிருக்கு ஆவியே என்னோட உயிருக்கு உயிரான பெருமானாரை இனி ஒரு கணமும் என்னால் பிரிந்து இருக்க முடியாது, அதனால் வன்னஞ்ச கல்வனேன் மறந்திரேன் மதியணிந்தார். நீங்கள் இந்த அரசு என்ன சாதாரணமாக கிடச்சதா, சுவாமி கொடுத்தார், அதனால் இறைவன் அருளால் பெற்றதால் இந்த அரசு வந்து இறைவனோட அருளான்னு நினைத்து நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவரும் பணிந்து இசைந்து அந்த இறைவன் அருள்னு சொன்னதால் அவரும் பணிந்து இசைகிறார். மந்திரிகள் தமை அழுத்து பொற்பு நிறை தொன்னர்கள் இற்றைக்கு முன்புகுந்த நற்பரம் பண்டாரத்தான பண்டாரம் நானா வர்க்கமெல்லாம் தாங்கு பொதி வினைஞ்சன் மேல் தலைமலிய கொண்டு அணைந்தார் பற்பல அவாம் ஆளின் மிசை ஏற்று வர பண்ணும் என. அப்போ என்ன சொல்கிறாரு, அங்கே மந்திரிமார்களெல்லாம் பணபத்திரருக்கு கொடுத்த மாதிரி அங்கே இன்றைக்கி வரைக்கும் என்னெல்லாம் இருந்ததோ நல்ல வர்க்கம் துணி வர்க்கம் பட்டு வர்க்கம் நவ ரத்தனம் பொண்ணு மணி என்னெல்லாம் இருக்கோ அத்தாலையும் ஆள் மேலே ஏற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் கொண்டு வந்து ஒரு ஆட்கள் மேலேயும் பரிசனங்கள் மேலேயும் அதே சமயம் குதிரை யானை இது மேலெல்லாம் ஏற்று அவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. ஆரூர் பெருமானாரும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளோட முனைப்ப நாடராகிய நம்மளோட நம்பி சுவாமிகளும் திருவாரூர் நோக்கி பயணப்படுறாங்க. இனி அவங்க பயணத்தில் என்ன நடந்தது எப்படியெல்லாம் பயணப்பட்டு திருவாரூருக்கு வந்தாங்க என்ன அப்படின்ற செய்தியெல்லாம் நாளையும் வந்து நம்ம தெய்வ செக்கிழார் பெருமான் கொடுக்க நாம் இன்புற்று அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த அளவில் நாம் இன்றைய இந்த வகுப்பை நிறைவுபடுத்துகிறோம். திருச்சிற்றம்பலம் உமையம்மையுடனாய அஞ்சக்கலத்து அப்பனா திருவடிகள் போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிரா திருவை யாரா போற்றி போற்றி தம்பிரான் தோழனார் திருவடிகள் போற்றி போற்றி தோழனார் தோழனார் திருவடிகள் போற்றி போற்றி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இந்த நீலகண்டா சேனலில் இந்த பகுதியை கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களோட எண்ணங்களையும் உங்களோட பகிர்வுகளையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.